Hello friends, welcome back to Homely Mom Channel. Hello everybody, friends. இன்னைக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து ஃபுல்லா பட்டாசு வெடிக்கிற மொமெண்ட், மாமியார் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நைட், நாங்க போய் கூட்டி வந்தோம். அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் பட்டாசு வெடிச்சோம் நாங்க எல்லாருமே ஒன்னா. அந்த மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த மொமெண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்புறம் முறுக்கு சுடுற வீடியோ கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுவும் இதுல போட்டிருக்கேன். ஆக்சுவலா தீபாவளி அன்னைக்கு நிறைய மழை பெஞ்சதுனால கோலம் போட முடியல, அதனாலதான் கோலம் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ கோலம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு ரொம்ப சாரி. மழை வந்து கெடுத்துருச்சுன்றதுனால அதுக்கு மேலே கோலம் போட முடியல. அப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் வந்து வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் போய் சாமி கும்பிடலையா, நீங்கள் வந்து நான்வெஜ் ஏன் சாப்பிட்றீங்க, அம்மாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்லாமா, அப்படிலாம் நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. ஏன் உங்கள் அத்தை மாமாவெலாம் கூப்பிட்டு வரல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி வீடியோவாக நான் போடலை, சரியா? உங்களுக்கு எது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு பார்க்க எது இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்குமோ, அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாத்தையுமே அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து என்ன நடந்ததுன்றதை நான் வீடியோவாக போடலை, அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத்தை வீட்டுக்கு போகணும். நான், அஷத்து, அஷத்தப்பா எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயே நோம்பு கும்பிட்டாங்களே அதெல்லாம் கும்பிட்டுட்டு, கயிறு வந்து கையில் கட்டிக்கிட்டோம். கையில் கட்டிட்டு ஒரு 1 hour கழித்து கழட்டி ஓட்டிட்டோம். நீங்கள் அஷத் கையிலலாம் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறு இருக்கும். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கயிறு வந்து கழட்டி அங்கேயே கொடுத்துட்டோம். அஷத்தை வந்து அப்படியே கூப்பிட்டு வந்தாச்சு, சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக அத்தை வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு அங்கே நோம்பு கயிறும் கட்டிட்டு, கயிறு மட்டும் அங்கே 1 hour கட்டிட்டு கழட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து பட்டாசு வெடிச்சிட்டு சாப்பிட்டோம். இப்படி தான் அத்தை வீட்டில் அன்னைக்கு காலையில் நடந்தது. ஸோ எல்லாருக்கும் வந்து டவுட் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அமாவாசை நாங்கள் வந்து கும்பிட மாட்டோம், ஏன்னா மாமியார் மாமனார் இல்லாதவங்க தான் அமாவாசை கும்பிடுவாங்க. இப்போ எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை கும்பிடுவாங்க, பட் நான் வந்து அப்படி கும்பிட மாட்டேன். நமக்கு வந்து கிருத்திகை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். இப்போ என்னோட அப்பா அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தீபாவளி ஆச்சுன்னா நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அத்தை மாமா வந்து அமாவாசை கும்பிடுறது, நோம்பு கும்பிடுறதுலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ தனியாக இருக்கிறதுனால நான்வெஜ் நாங்கள் செய்கிறோம். இதுவே நாங்கள் ஒன்றா அங்கே வீட்டுக்கு போயிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நான் நான்வெஜ் செய்ய மாட்டேன். எப்படி நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். இப்போதைக்கு தனியாக இருக்கிறதுனால இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி அத்தை வீட்டுக்குலாம் அங்கே அங்கெல்லாம் ஒன்றா போயிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் எப்பயும் போல் அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை சொல்லணும்னு தோணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பட்டாசு அடிக்கிற மொமெண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சொல்றாங்க பாரு, நான் வர வரக்கிட்ட இருங்க மூஞ்சில வெடிக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஷத்தப்பா வித்த காமிக்கிற மொமெண்ட்டு, அதாவது கையிலே வந்து பட்டாசு வெடிக்க போகிறேன்ட்டு வத்தி வச்சுக்கிட்டு பட்டாசு கையிலே பிடிச்சி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தண்ணி உள்ள போட்டு பயம் இருக்கு உங்களுக்கு. ஏன் மூக்கு பிடிச்சி வெடிக்கிறடி, என்ன மூக்குல ஏறுதுமா? சரி சரிப்பா, சூப்பர். ஒண்ணு கூட எடுக்க மாட்ட எடுக்கும் போதுதான் ha ha ha
இப்போ இது வரைக்கும் நம்ம காலையில் பட்டாசு வெடிச்ச மொமெண்ட்லாம் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம நைட்டு நாங்கள் வந்து ஒன்றா பட்டாசு வெடித்தோம், அந்த மொமெண்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாயந்தரமே வந்து அத்தை மாமாவெலாம் கூப்பிட்டுட்டு ஒன்றா பட்டாசு வெடிக்கலாம்னு நினச்சோம். அதனால் வீட்டுக்கு போயிருந்தோம் அத்தை மாமா வீட்டுக்கு. அப்போ மாமா வந்து டயர்டாக இருக்குமா, என்னால் வந்து பட்டாசு வெடிக்க முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் அத்தையை கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அத்தையை மட்டும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் நாலு பேர் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, நாங்கள் தனியாக இப்போ இருக்கிறதுனால என்னமோ எங்களுக்குள்ளே சண்டை, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், எங்கள் அத்தை மாமாவெலாம் கூப்பிட்டு வரமாட்டோம், இல்லை நாங்கள் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு நீங்களாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் பிரச்சனை இருந்தது உண்மை தான், பட் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் தனியாக இருக்கிறதுனால சந்தோஷமாகவே இருக்கோம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் தப்பாக நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. யாரும் ஒருத்தவங்களை பற்றி தெரியாமலே நீங்களாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் தம்பி இருங்க, நான் உனக்கு எடுக்கிறேன். வெடிப்பான் அவ்வளோதாங்க. கிளிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்க பட்டாசு வெடிக்கிறதுலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் வெடிக்க சொன்னால் இல்லை அவங்களுக்கு பயமாக இருக்குது, நான் இப்படியே உட்காந்து பார்க்குறேன், நீங்கள் வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அஷத் கூடலாம் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி பேசி வாங்கத்தை வெடிங்கத்தை அப்படிலாம் சொல்லி அப்படியே வெடிக்க வச்சுட்டோம். ஸோ அதனால் எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் பட்டாசுலாம் வெடித்தோம். அப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போகலன்னு கேட்குறீங்க, யாராவது அப்பா அம்மா வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா? அங்கே இருக்கிறதும் ரெண்டே ரெண்டு பேர் தான், வேறு யாரும் இல்லை. அதனால் நான் போனால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு இருந்தனால நாங்கள் நைட்டு வந்து இப்போ ஒரு 7 மணிக்கெலாம் பட்டாசு வெடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நானும் அஷத்தும் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அஷத் அப்பா வரல, ஏன்னா அவருக்கு வேலை இருந்தது, தீபாவளி அன்னைக்கு கூட அவருக்கு வேலை வச்சுட்டாங்க. அதனால் அவர் நான் கூட்டிகிட்டு போகல. நானும் தம்பி மட்டும் போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் பட்டாசு வெடிச்சிட்டு தம்பியை அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன் நைட்டுக்கு, ஏன்னா அவன் அங்கே இருக்க போகிறேன்னு சொன்னான். அதனால் நைட்டு அங்கேயே விட்டுட்டு நான் அப்போ நான் மட்டும் வந்துட்டேன். ஸோ இப்படி தான் அப்பா அம்மா வீட்டுக்கும் போனோம், அத்தை மாமா வீட்டுக்கும் போனோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாம்பு
போற நீ உள்ள மூக்குலயே தடி சேர்த்து இப்போ அடுத்து அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறமும் நாங்கள் பட்டாசு அடிக்கிற மொமெண்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்குமேனு தான், நான் அதை வந்து காமிக்கல. அங்கே என்ன நடந்தது மட்டும் சொல்கிறேன். இப்போ அம்மா வந்து முறுக்கு சுட்டு காமிச்சாங்க, அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அஷித் குட்டிக்கு வந்து நான் நோட்டு ஸ்கெட்செலாம் வாங்கி கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கெட்சு பேனா அதெல்லாம் பிடிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா சீக்கிரமாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்றதுனால இங்கேயும் நான் நோட்டு ஸ்கெட்ச் வச்சுருக்கேன், அம்மா வீட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ அங்கெல்லாம் எங்கே போனாலும் அதை எடுத்து கொஞ்சம் வரைகிறதுக்கெலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அப்பா வந்து ஒரு மயில் வரைஞ்சார், ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, அப்படியே அழகாக இருந்தது. அப்போ நான் வந்து சரி உங்களுக்குலாம் காமிக்கலாமே அப்படின்றதுனால அது கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அப்பா இப்படி வரைகிறதுல எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது, ஏன்னா அவர் நல்லா சூப்பராகவே வரைவார். அவர்கிட்ட இருந்து வந்ததான் நானும் இந்த கிச்சனெல்லாம் வரைஞ்சது வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்பா கிட்டேருந்து வந்த கொஞ்சம் கைவண்ணம் தான். இந்த பிக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து முறுக்கு சுடுறது பார்ப்போம். அம்மா வந்து கொஞ்சம் முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற வாட்டர் தண்ணி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ முறுக்கு மாவு இவ்வளோ தான். முறுக்கு மாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, அப்புறம் உளுந்து சொல்லியிருந்தாங்க. இது மூணுத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களாம். எனக்கு கரெக்ட் ரேஷியோ தெரியல, நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு அப்புறமா இதே வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த கொஞ்சம் கழுத்துக்கிட்டலாம் வலியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோடவே சரி நான் கொஞ்சம் முறுக்கு சுட்டு காமியுமா அப்படி சொல்லி கேட்டதுனால சரி அவங்க நமக்காக வீடியோ கொஞ்சம் எடுத்து எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் அஷித் குட்டி வந்து பட்டாசுலாம் வெடிச்சா இல்லையா, அதனால் வந்து கை உடம்புலாம் கொஞ்சம் மருந்தாக இருக்கும், பட்டாசு ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவனை குளிக்க வச்சு நல்லா பவுடர்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க, அதனால தான் அவன் கையிலலாம் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே வேறு ஒன்றுமே இல்லை, முறுக்கு சுட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி முறுக்கு அச்சில் போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்து எண்ணெயில் சுட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் இந்த முறுக்கு ரெசிபி. மாவு மட்டும் நான் வந்து ரேஷியோ கேட்டுட்டு அப்புறமா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தீபாவளியே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் முறுக்கு பற்றி ஏமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கல போடுறதுக்கு. அதனால தான் வந்து தீபாவளி அன்னைக்கு நான் அந்த மாதிரி ரெண்டாக பிரித்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் போடுறேன். அது வரைக்கும் பாய்.